பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த ஏரியா பையன் சமோசா கொடுக்கும் வந்துட்டான். உள்ள 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு சமோசா ஒரு டைமில் கனெக்ட் ஆகலாம். ஆரம்பிக்கலாமா? யார் பாங்குவா சொன்னா? சமோசா வரவும் சமோசாவில் தான் கண்டு போச்சு. யாருமே பாங்குவா சொல்லலை. சொல்லுங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க. சரி, இப்போ எங்கே விட்டோம்? ஆனவர்கள் நமக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா? அல்லா கிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, அல்லா சொல்கிறான் பாருங்க, வயஸ்தஃபிரூ நல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களுக்காக இஸ்திஃபார் எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்ன இஸ்திஃபார் செய்கிறாங்க தெரியுமா? ரப்பனா ரப்பனா, எங்களுடைய இறைவா, வசிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மதன் வ இல்மா, எல்லா இடத்துலையுமே உனது ரஹ்மத் பரவி இருக்கிறது, எல்லா இடத்திலையுமே உனது ஞானம் நிகழ்த்திருக்கிறது, உனது கல்வி இருக்கிறது. ஆதலால் ஃபவ்ஃபிர் லில்லதீன தாபு, யாரெல்லாம் உன்கிட்ட தௌபா செய்கிறாங்களோ, முஸ்லீமா இருந்து மூமினா இருந்து அல்லாஹ் நம்பி அவங்களுடைய பாவத்தெல்லாம் நீ மன்னிச்சு, நாம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறோம் இல்லையோ, மலக்கு மாறுகள் நமக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, நீ அவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு. அது மட்டும் இல்ல, லில்லதீன தாபு வத்தபஉ ஸபீலக, யாரெல்லாம் உனது மார்க்கத்தையும் உன் ரசூலினுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. வாக்கிஹிம் அஸாபல் ஜஹீம், மேலும் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துவிடு. நாம் அல்லாஹ்விட்ட கேட்கிறோமா, அல்லாஹ்வே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினல் நார், அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சோகத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். நாம் கேட்கின்றோமோ இல்லையோ, அல்லாஹ் ரப்புனாரன் சொல்லுகிறான், அந்த மலக்குமார்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள், அந்த மலக்குமார்கள் உங்களை நேசிக்கிறார்கள், அவர்களை நீங்களும் நேசியுங்கள், அவர்கள் உங்களுக்காகவே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மலக்குமார்களை பாருங்கள். இப்போ தொழுகையில் அல்ஹம்து சொல்லா நம்ம தான் ஓதும், தொழுகையில் அல்ஹம்து சொல்லா ஓதும். ஆமீன் நம்ம இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ மலக்கு எப்படி அப்படின்னா, நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, மலக்கு நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்க, காதல் பண்ணுறாங்க. அதனால மலக்கு எப்போல்லாம் நம்ம தொழுகைக்காக சஃபர் வந்து நிற்கிறோமோ, அவங்களும் நம்ம மலக்கு வந்து நின்றுறாங்க, அவங்களும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களும் நமக்கு பக்கத்துல வந்து அந்த வானரகம் நின்றுறாங்களா? எப்போ இமாமு அப்படின்னு முடிக்கிறாங்களோ, எப்போ இமாமு ஆமீன் சொல்றாங்களோ, அப்போ இமாமும் அப்போ மலக்கும் ஆமீன் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, தர்மீன் மலாயிகா, நிச்சயமாக யார் மலக்கு ஆமீன் சொல்லும் பொழுது ஆமீன் சொல்கிறாரோ, ஹுஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி, அவருடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவார். அதனால ரசூலுல்லா சொன்னாங்க, இதா அம்மனல் இமாம ஃபஹம்மின், இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், இமாம் ஆமீன் என்று சொன்னால்தான் அந்த மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்லுவார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களும் ஆமீன் என்று சொல்லுவார்கள். நபி சொன்ன பிறகு இவங்க சொல்லும் பொழுது மலக்கும் சேர்த்து ஆமீன் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த சஹாபாக்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் அப்படியே சலிச்சிடுவான். அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு அந்த மலக்கு நம்மளை நேசிக்கிறாங்க பாருங்க, நம்ம எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌபா கேட்கிறோம், எந்த அளவிற்கு நம்ம அல்லாஹ்விட்ட இஸ்திஃபா செய்யறோம். ஆனால் அந்த மலக்கு மேலும் அந்த மலக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஜிப்ரீல் அந்த ஒரு மலக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த உலகத்துல அவர் இறங்கி வருவார், இந்த உலகத்துல அவர் இறங்கி வருவார், இறங்கி வந்தோடனே ரக்கையில தான் அவங்க பறந்து விடுவாங்க, மலக்குக்கு ரக்கை இருக்கும், அவங்க மனிதர்கள் கிடையாது, அப்ப ரக்கையில அந்த ஏஞ்சல்ஸ் பறந்து விடுவாங்க. பறந்து வந்தோடனே ரைட் சைட்ல ரக்கை எத்தனை இருக்கும், 2 ரக்கை இருக்கும். அப்போ வலது மரத்தில் இருக்கக்கூடிய ரெக்கையை பிடித்தால் இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா பூமி, இந்த சைடு இருக்கக்கூடிய மொத்த உலகமும் ரக்கைக்கு கீழே போய் மறைஞ்சிருக்கும். இந்த சைடு இருக்கக்கூடிய ரெக்கையை பிடிச்சா இந்த சைடு இருக்கக்கூடிய முழு பூமியும் இந்த மரத்தோட இந்த கைக்கு கீழே போயிடுமா? ஆக மொத்தம் என்ன சொல்றாங்க, பூமி
பாருங்கள், அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு நமக்காக வேண்டி சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு நமக்காக வேண்டி சுவர்க்கத்தை அலங்கரிப்பது மாத்திரம் அல்லாமல் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வச்சுட்டு வாங்க வாங்க ஒவ்வொரு நாளும் இறைவனும் சொல்லுகிறார்கள். ரமலானினுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு மதத்தில் சொல்லுகிறார்களாம், நன்மை செய்யக்கூடியவனே, அல்லாஹ்வின் பால் நெருக்கமாக கூடியவனே, ஆக்கவில் முன்னேறுவாயாக, ரமலானிலே முன்னேறுவாயாக, யா பாவிய ஷர், பாவம் செய்யக்கூடியவனே, ஆக்கசில் உன் பாவங்களை குறைப்பாயாக என்பதாக அந்த மலக்குமார்கள் நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், நமக்காக வேண்டிய சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றார்கள். ஒரு கண்ணியத்திற்குரியவர்கள், ரமலானுடைய சிறப்பை முடியுங்கள். ரமலானுடைய ஒரே ஒரு சிறப்பை நாம் பார்த்து விட்டோம், அடுத்து வேறு ஒரு விஷயத்துக்குள்ள இப்ப நம்ம போறோம். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கினான்? தக்வா, அந்த இறைச்சத்தை அடைவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தக்வா அப்படின்ற ஒரு இதை அடைவதற்காக ரமலானை கடமையாக்கினான். ஒரே ரீசன், வேற ரீசனே இல்லை. ஆனால் யோசித்து பாருங்கள், நானும் இத்தனை ஆண்டு நோன்பு நோக்கி கொண்டு தான் இருக்கிறேன். இங்க இருக்கிறவங்களை சில பேர் 30 வருஷம் நோன்பு வச்சிருக்கலாம், சில பேர் 40 வருஷம் நோன்பு வச்சிருக்கலாம், சில பேர் 50 வருஷம் நோன்பு வச்சிருக்கலாம், சில பேர் 20 வருஷம், சில பேர் 10 வருஷம், 2 வருஷம் நோன்பு வச்சிருக்கலாம். ஏதாச்சும் 1 வருஷத்துலாச்சு அந்த தக்வா என்கின்ற அந்த நோக்கத்தை, அந்த தக்வா என்கின்ற அந்த இலக்கை நான் அடைந்தேனா? யாராவது யோசித்து பார்த்தீங்களா? அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கியது எதற்காக? தத்தகூன், நீங்கள் இறையச்சம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் நான் நோன்பை கடமையாக்கினேன். அந்த நோன்பை அடைந்தோமா என்று யாராவது யோசித்து பார்த்தீர்களா? இன்றைக்கு நாம போடக்கூடிய நிலைமையை பார்த்தா கடைசியில் நம்மால் இப்படிதான் கேட்பாரு, ஏதோ சொல்லுங்க, ஸ்விக்கியில தக்வா விற்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். அந்த அளவிற்கு கண்ணியத்துக்குரியவர்களே, தக்வாவும் நோன்பும் மிக கூடமா இருக்கு நம்ம கிட்ட. அல்லா சொல்றா, நோன்பை நான் உங்களுக்கு கடமையாக இருக்கு, அந்த தக்வாவும் அடையணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த நோன்பை நான் நோக்கிறோம், பல ஆண்டுகள் நோக்கிறோம், தக்வா எங்கே? தக்வா அழுத்தம் என்றா என்ன என்று கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வாவை நாம் மெடிமேட் கடைகளுக்கு சென்று வாங்கிவிடலாமா? தக்வாவை நாம் மட்டும் ஷாப்புகளுக்கு சென்று நாம் வாங்கிவிடலாமா? இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானிலே நோன்பு நோக்கு மூலியமாகத்தான் நமக்கு தக்வாவை தருவான். அந்த தக்வாவை நாம் அடைய வேண்டுமே ஆனால் எப்படி தெரியுமா நாம் அடைய வேண்டும்? நம்மை மாற்றாத வரை நாம் என்ன நினைக்கிறோம்? சும்மா நோன்பு வச்சுட்டா, சும்மா நோன்பு வச்சுட்டா அந்த தக்வா கிடைச்சிடும் நாம் நினைக்கிறோம். இப்படி எந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்மை மாற்றியாக வேண்டும். நோன்புகளுடைய நோக்கத்தை புரியாதவரை, நோன்புகளுடைய நோக்கத்தை புரியாதவரை ஒருபோதும் நம்மால் அந்த தக்வாவை அடைய முடியாது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ரமலான் இருந்ததோ, எப்படி அந்த சஹாபாக்களுடைய காலத்திலே ரமலான் இருந்ததோ, அது போன்ற ரமலானாக என்னுடைய ரமலான் ஆகாத வரை ஒருபோதும் அந்த தக்வாவை நாம் அடையவே முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பார்த்தேன், இத்தனை முறை இத்தனை ஆண்டுகள் நான் ரமலானை நோற்றேனே, ஒரு வருஷமும் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு ரமலானையும் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தராவீத்துக்கு பிறகு இமாம் பயான் செய்கிறார், நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களே அதற்கான காரணம், அதற்கான நோக்கம் இறையச்சம் என்பதாக சொல்கிறார். அந்த இறையச்சத்தை அடைந்தோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லையே. இங்கே நாம் தவறு செய்கிறோம், யோசித்து பார்த்தீர்களா? இங்கே நாம் தவறு செய்கிறோம், இங்கே நாம் குற்றம் செய்கிறோம். ஏன் அந்த தக்வாவை நம்மால் அடைய முடியவில்லை? காரணம் என்ன தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் வந்தும் வாய்க்கு ருசியான உணவுகளை நாம் விட்டு பழகாதவர்கள். ரமதான் வந்தும் வாய்க்கு ருசியான உணவுகளை விட்டு பழகாதவர்கள். சாப்பாட்டின் அளவுகளை நாம் குறைப்போமா? முதலில் யோசித்து பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ரமதான்னா நீங்க கொஞ்சம் பட்டினியாகிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அப்பதான் எனக்கு தப்பாகும். ஆனா நம்பாலே ரமதான்ல தான் மத்ததை விட பயங்கரமா சாப்பிடுறாரு. அதனாலதான் உருதுல இப்படி சொல்லுவாங்க, சிர்ஃப் ஹம் சிர்ஃப் ஹம்மே வக்துக்கு பதில் கர்ணா, நாம தாமை பதில் கர்ணா, கானானை பதில் கர்ணா, வக்துக்கு பதில் கர்ணா. அதாவது சாப்பாட்டை நம்ம மாத்தல, ரமதான்ல சாப்பாட்டை நம்ம மாத்தல, சாப்பாட்டினுடைய நேரத்தை தான் நாம் மாத்திருக்கிறோம். ஒரு அரேபிய அறிஞர் அழகாக அவருடைய பயானில சொன்னார்,
நாம் ஒருபோதும் ரமதானிலே உலகின் விஷயத்திலே எதையும் நாம் கேட்கவில்லையே, எதையும் நாம் மாற்றவில்லையே. மாறாக உலகினுடைய நேரத்திலே நாம் மாற்றிருக்கிறோம். அந்த தண்ணீர்களுடைய நேரத்திலே நாம் மாற்றிருக்கிறோம். கணியச்சன் புரியவர்கள் யோசித்து பாருங்கள் என்ன நடக்கிறது. இஃப்தார், இஃப்தார் யாராச்சும் சொல்லுங்க, இஃப்தார நான் காலையில சாப்பிடுற டின்னரை விட கம்மியா தான் இஃப்தார சாப்பிடுறேன். சும்மா இருந்தாலே நம்மளாலே கால் தூங்கி வாப்பில, மதியான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆனா ரமணா வந்துட்டாரா இஃப்தார் ஒண்ணு சாப்பிடுவாப்ல. காலையில சாப்பாடுற டின்னரை விட டபுள் மருந்து, நோம்பு கஞ்சி வேணுமா, ரோஸ் மில்க் வேணுமா, லெமன் ஜூஸ் வேணுமா, இந்த பேரிச்சம்பழம் வேணுமா, அந்த பேரிச்சம்பழம் வேணுமா, ஐஸ் தண்ணி வேணுமா, அப்புறம் கறி வடை வேணுமா, பீஃப் கறி பீஃப் சமோசா வேணுமா, உளுந்த வடை வேணுமா, மசால் வடை வேணுமா, சிக்கன் ரோல் வேணுமா. யோசிச்சு பாருங்க, டின்னர்ல நம்ம இந்த மாதிரி சாப்பிடுவோமா? சும்மா ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி நாலு இட்லி ஒரு வடை இல்லை ஒரு ஒரு சாம்பார் ஒரு சட்னி அவ்வளவுதான். ஆனால் இஃப்தாரை எடுத்து பாருங்கள், ரமதானுக்கு முன்பாக நாம் எப்படி சாப்பிடுவோமோ அதை விட மோசமாகத்தானே நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் கணித்தற்குரியவர்களே நம்ம இடத்தில் இருக்கிற பிரச்சனை. தத்துவா தத்துவா தத்துவான்னு நம்ம எல்லாம் பேசுவோம். ரமதான் வருவது தத்துவாவிற்குத்தான், அந்த நோய் நோய்ப்பது தத்துவாவிற்குத்தான் என்றெல்லாம் பேசுகிறோமே, அந்த தத்துவாவை அடைந்தோமா? அப்படி இல்லை என்றால் நான் எங்கே தவறு செய்கிறேன், நான் எங்கே நான் குற்றம் செய்கிறேன், ஏன் அந்த தத்துவம் இன்னும் நிலத்தில் வரவில்லை என்று யோசித்து பாருங்கள். காரணம் கண்ணியத்தில் உரியவர்களே, அல்லாஹ் ரசூலு சொல்றாங்க, ரமதான் வந்துட்டா கொஞ்சம் வாயை அடக்கு, கொஞ்சம் வயிற்ற பட்டினி போடு அப்படின்றாங்க. ஆனா நம்பாது அப்பதான் இஃப்தார்ல வச்சு கட்டு கட்டு கட்டுன்னு டின்னரை டபுள் மடங்கா டிபிள் மடங்கா சாப்பிடுறது. சரி டின்னர் இது இஃப்தார் முடிஞ்சு டின்னரா, அடுத்து கொஞ்ச நேரம் போனா இவர் தராவின்னு ஒரு தொழில் போனாலாம், அந்த தராவிக்கு இவர் தயாராகுமா, தெம்பு வேணுமா, அதனால ஒரு சாப்பாடு வேணுமா, வயிற்ற சொல்றாப்புல எனக்கு அந்த சுந்தர போடு, எனக்கு அது போடு, இது போடு, எனக்கு கடல் பாயாசி, அது என்னது கடல் பாசியா, எனக்கு கடல் பாசி வேணும், எனக்கு பாயாசம் வேணும். ஏன் நான் பதிலுக்கு போகிறேன், பதில்ன்றது அவங்க எல்லாம் தயார் இரவு வந்தாதோ ஏற்காதோ ஒரு மணி நேரம் நிற்கிறது, அவங்களுக்கு பதிலுக்கு போன மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே வேறு வரும்போது ஓடி போயிட்டு போயிட்டு வந்த சகாபாக்கள் கூட அவ்வளோ இது பண்ணிருக்க மாட்டாங்க. நம்பாது ஒரு மணி நேரம் தரவை போயிட்டு எவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டா பாருங்க, இமாமு எவ்வளோ வேத்த வேத்த ஊத்திருச்சுப்பா. நிர்வாகிட்ட ஏசியை போட சொன்னா அவரு ஏசியவே போட மாட்டேங்கிறாருப்பா. இவ்வளோ பதில் போயிட்டு போயிட்டு வந்த மாதிரி ஒரு மணி நேரம் தராவை முடிச்சுட்டு வர்றாப்புல. அடுத்து தராவில நின்றதுக்காக ஒரு சாப்பாடு, ஃபர்ஸ்ட் இஃப்தாருன்னு ஒண்ணு, அடுத்து தராவில நம்ம போய் தெம்பா நிக்கணுமா இல்லையா, அப்படியே கடவுள் வேணாம்னு சொன்னாலும் இல்லைங்க நீங்க இத்தனை நாளா தொழுதுங்களா, இப்ப ஒரு மணி நேரம் நிக்க போனீங்களே, வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, அப்பதான் மனைவிக்கா அப்பதான் மனைவி மனைவியா இருப்பாங்க. அப்புறம் தராவிய முடிச்சுட்டு வந்தோடனே திரும்பி சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நின்று வந்திருக்கீங்களே, இன்னொரு வாடி சாப்பிடுவேன் அப்படின்னு இன்னொரு ஒரு சாப்பாடு. சரி சாப்பிட்டு வயிறு முட்டை முட்டை தனாலியில பஞ்ச வச்சு திணிப்பாங்க பாத்துக்கீங்களா, அந்த மாதிரி திணிச்சு 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 நைட்டி ஒரு படுப்பாரு, படுத்த உடனே அலாரம் அடிக்கும், சஹருக்கு எந்திரிப்பாரு, சஹருக்கு எந்திரிப்பாரு. ஏதோ நான் உங்களை குறைவா பேசுறத நினைச்சிட வேணாம், எதெல்லாம் நான் உங்களை குறைவா பேசுற மாதிரி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், எதெல்லாம் நான் பெருமையா பேசணும் அதெல்லாம் உங்களை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா நம்ம அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்ஷால்லாம். இப்ப பாருங்க சஹருக்கு அலாரம் அடிக்கும், அலாரம் அடிச்ச உடனே பத்து மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும், பத்து மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ற ஒரு இயக்கத்துல அப்படின்ற ஒரு தயக்கத்துல இந்த ஒட்டகம் என்ன பண்ணும், தண்ணி கிடைச்சிச்சுன்னா மொத்தமா ஒரு வாரத்துக்கான தண்ணியை மொத்தமா தேக்கி வச்சுக்கோ, உள்ள அப்பப்ப தேவைப்படும் போது நம்ம இறக்கிக்கலாம், உள்ள அப்படியே தேக்கி வச்சுக்கோ. அந்த மாதிரி நம்ம ஆளு அப்படியே ஃபுல் சாப்பாட்டையும் போட்டு இது வரைக்கும் சாப்பிடுறாங்க, இது வரைக்கும் சாப்பிட்டு பள்ளிக்கு வந்து சண்டை. இமாம் எதுக்கு பத்ராசுரா ஃபஜ்ர்ல ஓதுவாரு, எதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஃபஜ்ர் தொழு வச்சாரு, நாங்க சாப்பிட்டதா வாங்கி எடுக்கணுமா? ரமதான் எதற்கு கண்ணியத்திற்குரியவர்களே, வயிறு முட்டை தொண்டை வரைக்கும் சாப்பிடுவதற்கு ரமதானா, இல்ல ஃபஜ்ருடைய தொழுகை உன்னதமாக தூய்மையாக அதிகமாக கால் வலிக்க வலிக்க நின்று தொழுவதற்கு ரமதானா, சாப்பிடுவதற்கு ரமதானா, சுவைப்பதற்கு ரமதானா, உள் சுற்றுவதற்கு ரமதானா, டிரெஸ்களை எடுப்பதற்கு ரமதானா, இரவில் விரிச்சு அரட்டை அடிப்பதற்கு ரமதானா, இல்ல இரவில் நின்று தொழுவதற்கு ரமதானா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள்,
சாப்பிட்டு சாப்பிடுவாரு, அப்புறமா தயிர் சோறு சாப்பிடுவாரு, அப்புறமா டீ ஒன்று குடிப்பாரு. டீ குடிக்காட்டின்னா இந்த பாலில் வாழைப்பழத்தை போட்டு இன்னும் சாப்பிடுறேன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்படியே இமாம் லாய் லாசங்கள் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இவரோட தொண்டை ஃபுல்லாகனா ஃபுல்லாக வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். உரியவர்களே யோசித்து பாருங்கள், இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம். குடல்ல இங்கேயே இருக்க கூடாது, குடல்ல கொஞ்சம் இடம் இருக்கா போதும், அதையே ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி சாப்பிட்டா, நான் கேட்கிறேன், இப்படி சாப்பிட்டா ரமதானுடைய கான்செப்ட் நமக்குள்ள வருமா? எல்லாம் என்ன சொல்றான், உங்களுக்கு பயம் வரணும்ன்றான். நீங்க சாப்பிட சாப்பிட என்ன தெரியுமா வரும், ஆசை தான் வரும். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம்னா நாளைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும். இன்னைக்கு மண்ணடி கண்ணியை குடிச்சோம்னா நாளைக்கு ராஜபேட்டை கஞ்சியை குடிக்கணும். சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை வருமா, அல்லது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயம் வருமா? உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை தானே வரும். அதனாலதான் பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட அதிகமாக சாப்பிட்டார்களா குறைவாக சாப்பிட்டார்களா? சஹாபாக்கள் நம்மை விட அதிகமாக சாப்பிட்டார்களா குறைவாக சாப்பிட்டார்களா? ஆனால் கொஞ்சோடு சாப்பிட்டுட்டு அவங்களால இவ்வளவு நிக்க முடிஞ்சுன்னா நம்மளால சொல்றான், கஷ்டப்பட்டு நிக்கணுமா இல்லையா? தேவையில கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் நோக்கம் நிக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் சாப்பிடறேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஆனா ஒரு பேச்சமரத்தை சாப்பிட்டு எந்த அளவுக்கு நைட்ல நின்று அவங்க தொழுறாங்களோ, ஒரு டப்பா பிரியாணி சாப்பிட்டு நிக்க முடியல. அவன் எப்படி நோக்கம் வச்சாங்க யோசித்து பாருங்கள். கியாமுல் லைல் அவர்கள் தொழுதார்கள். சஹாபாக்களை பத்தி நாங்க பாக்குறோம் வரலாறுல, ஹதீஸ் கிதாபுல தராவீஹ்னுடைய தொழுகைக்கு எப்படி வருவாங்கன்னா, அவங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு அசா என்ன சொல்லுவாங்க, ஒரு குச்சி, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரிச்சா இல்லையா அது பேர் அல்லாஹ் அசான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் இல்ல ஒரு 3 மணி நேரம் நின்று தொழுவாங்க. வயசானவங்களை நான் சொல்றேன், சின்ன இப்போ உமர் மாதிரியான சஹாபாக்களோ அலிரதியல்லாஹு அன்ஹு அன்புவை போன்ற சஹாபாக்களை பற்றி பேசவில்லை. இப்போ அப்பாஸ் போன்ற, அனஸ் போன்ற, இப்போ உமரே போன்ற, இப்போ சௌமே போன்ற சஹாபாக்கள் எல்லாம் சஹாபாக்களை தவிர்த்து கொஞ்சம் பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் வரும்போது குச்சி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு 2 மணி நேரம் பாப்பா கொஞ்சம் உட்கார வைங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று ரசூலுல்லா ஒரே தொழுவாங்க. என்ன தொழுவாங்க, தராவி தொழுவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாங்கினோன்ன வயசானவங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால வரும்போதே சேரை போட்டு அவங்க கெஸ்ட் மாதிரி உட்காரல. நம்ம தான் இன்னைக்கு உள்ள வரும்போது நல்லா இருந்தாலும் 10 வயசு தான் ஆகும், 12 வயசு தான் ஆகும், வந்தோட சீட்டு அங்கே தான் போவாங்க. சீட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா போகணும், அங்கே தான் போகணும் கண்ணு எல்லாம் அங்கே தான். எல்லாரும் சின்ன பசங்க மட்டும் சொல்லலை, பெரிய ஆளுங்க கூட ரோட்ல தான் அவர் நின்று பேசுறாரு, டீ கடையில் 1/2 மணி நேரம் நின்று டீ குடிக்கிறாரு. பள்ளிவாசல் வந்தா மட்டும் நிக்க முடியல இமாம் சார், பள்ளிவாசல் வந்தா மட்டும் நிக்க முடியல. சேர்த்து இப்ப ஜான் மக்கள் தொழுவனமா இல்லையா, இங்க மார்க்க சட்டத்தை பேசுவாரு. ஆனா அங்க அல்ல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நானே, அங்க மட்டும் நீங்க ஏன் மார்க்கத்தை பேச மாட்டேங்கிறீங்க, உட்காந்து தொழுவுறாங்க இல்ல தாராளமா உட்காரா யாரும் இல்லப்பா. அதுக்குன்னு சார்லே உட்காந்து தொழுவனும் சொன்னவுடைய காலத்துல யாருமே சார்ல உட்காந்து தொழுதா, சொல்லவுடைய காலத்துல யாரு சார் உட்காந்து விழுதா? சரி ஒருவர்னால கீழே உட்காரவே முடியாதுன்னா பரவாயில்ல சேர்ல உட்காரலாம்னு சொல்லலாம். அவர் வீட்டுல உட்காந்து சாப்பிடறவங்க மட்டும் கீழே உட்காருறாரு, யாராச்சும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா மட்டும் ரவுண்டா உட்காந்து பேசுறாங்க, மத்த விஷயத்துலதான் கீழே உட்காருவாரா? பள்ளி வாசல் பண்ணா மட்டும் சேர்ல உட்காருவாரா? ரசூலுல்லா மட்டும் பார்த்தாங்கன்னா இந்த சமுதாயத்துல கோவப்படுவாங்க. அந்த செயல்ல இதுவும் ஒன்று, ஏன்னா இன்ஷால்லா தொழுகை முறை கிளாஸ்ல நம்ம அதை படிப்போம். ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு தனாலி மாதிரி ஒரு இதை வச்சு அதுக்கு மேல உட்காந்து தூடுவாங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் உட்காந்து தூடுவாங்க. இப்போ ரசூலுல்லா வருவாங்க, ஃபஅஹரஹா ஃபரமா பிஹா ஹதீஸ், ஃபஅஹரஹா ஃபரமா பிஹா, அதை பிடுங்குவார்கள், அதை எடுப்பார்கள், எடுத்து எடுத்து அப்படியே தூக்கி போடுவாங்க ரசூலுல்லா. சரி அவர் நினைச்சுப்பாரு, அடுத்து ஒரு கட்டையை எடுத்து நம்ம வச்சுக்கலாம், பக்கத்துல ஒரு கட்டை இருந்துச்சு, இந்த கட்டையில நாச்சு நம்ம உட்காரலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்தாரு ரசூலுல்லா. அந்த கட்டையும் எடுத்து ரசூலுல்லா தூக்கி போட்டாங்க. உன்னால முடிஞ்சா அந்த சஹாபியால கீழே உட்கார முடியும், எதுக்கு நீ அப்ப பஞ்சில உட்கார்ற, எதுக்கு நீ அப்ப சேர்ல உட்கார்ற, உன்னால கீழே உட்கார முடியும்னா கீழே உட்காரு, ஏன் சேர்ல உட்கார்ற? அதுல கண்ணியத்திற்குரியவர்களே யோசித்து பாருங்கள், இன்னைக்கு தராவி ஸ்டார்ட் ஆகும் பொழுது நம்ம ஆளுங்க சின்ன பையனா இருந்தாலும் சரி பெரிய ஆளுங்களா இருந்தாலும் சரி, சாதா 5 நிமிஷம் தொழுகை தொழுகையிலே
உடனே சார்ல உட்காடுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு போகணும் சார்ல எப்படி உட்காராம இருப்பாங்க. உள்ள வந்த உடனே சேரை எடுத்து பக்கத்துல இருக்கிற காலை நச்சு ஒரு போய் போடுவாங்க அந்த சேரை. ஆனா அந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, பள்ளிவாசல் வரும்பொழுது ஒரு குச்சி எடுத்துட்டு வருவாங்க, குச்சிய எடுத்துட்டு வருவாங்க, ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வயசான சகாபாக்கள் நின்று சொல்லுவாங்க. அதுக்கு மேல அதுக்கு மேல குச்சியை பிடிக்கலன்னா மயக்க போட்டுதான் உண்ணுவோம், அதுக்கு மேல நிக்கலன்னா ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய குச்சியை அல்லது கீழே இருக்கக்கூடிய குச்சியை எடுத்து அப்படியே அது ஒரு பேலன்ஸ் பண்ணி நிற்பாங்களாம். இப்படியே பொழுதுட்டே இருப்பாங்களாம். எந்த அளவுக்கு சொன்னா அந்த சகாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுமா, இந்த சகாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுமா, என்னடா ரசூலுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே எப்படா ரசூலுல்லா பிடிக்க போறாங்க, எப்படா நம்ம சஹர் சாப்பிட போனோம் அப்படின்னு ஒரு பயமா, அப்படின்னு சஹாபாக்களுக்கு பயம் வருமா. அதனால சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தக்பீர் கட்டிட்டாங்கன்னா கடைசி ரக்அத்துக்கு ரசூலுல்லா வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லா எப்படி அப்படின்னா ரசூலுல்லா எந்த அளவுக்கு கியாமல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ருகூல இருப்பாங்க, எந்த அளவுக்கு ருகூல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லா சஜ்தால இருப்பாங்க, சஜ்தால எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லா அத்தஹியாத்து உட்கார்ந்து இருப்பாங்க. அதனாலதான் அந்த எட்டு ரக்அத்தை அந்த பன்னெண்டு ரக்அத்தை அந்த பதிமூணு ரக்அத்தை ரசூலுல்லாவால ஃபஜ்ர் வரைக்கும் ருகூல் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம தான் நூறு ரக்கா தூங்கா கூட ஹையஸ்டா ஒன்றரை மணி நேரம் தாண்ட மாட்டோம். ஏன் அல்லாஹ் ஒன்பர் சமயம் இல்ல, அல்லாஹ் ஒன்பர் சமயம் இல்ல, அல்லாஹ் ஒன்பர் சமயம் இல்ல, எப்படி பதில் எழுத முடியும்? ஒரு மணி நேரம் பிக்ஸ், எட்டு மணிக்கு இஷா தொழுவையா, எட்டரை மணிக்கு தொழுவெல்லாம் முடிஞ்சு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு வந்துட்டு எட்டரை டு ஒன்பது முடிக்காட்டி இமாமோட கழுத்தை பிடிச்சி நம்ம கேட்க ஆரம்பிச்சுவாப்ல, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க பள்ளியில இருக்கிறீங்க, நான் காலையில போகணுமா இல்லையா வேலைக்கு, இமாம பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சுவாப்ல. ஆனா அங்க நம்ம சஹாபாக்களை பார்க்கணும், சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, ஷாபானுடைய மாடு வந்து விட்டாலே அவர்களுடைய வியாபாரத்தை இப்பாட்டி விடுவார்களா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், வியாபாரத்தை காரணம் வச்சுதான் இமாமத்தை கேள்வி கேட்கிறோம். நீங்க பார்த்து அழிப்பு மாதிரி இருக்கிறீங்க, குழுவில் அவங்க வேண்டியதானே, இன்னாச்சு அவங்க வேண்டியதானே, நீங்க பார்த்து அழிப்பு சஜ்தாலையில் எந்திரிக்கும் பொழுது ரெடியாக இருப்பாங்க சஹாபாக்கள்லாம்.
அஸ்வத்து கல்வி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்களுக்குலாம் தெரியும், சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் சுதேசி சொல்லும் பொழுது நம்மால சலாம் கொடுக்காம அஸ்வத் கல்லில் போய் கையை வச்சு நிற்பாப்புல பாத்துருக்கீங்களா வீடியோல, அஸ்ஸலாமு அலைக்கும்னு தான் சொல்ல போவாங்க இமாம் சுதேசியோ சுதேவோ, சலாமு அலைக்கும் ரைட் சைட்ல தான் திரும்புவாங்க. இவர் டக்கு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு அஸ்வத் கல்லில் போய் தொடுவாங்க. ஒரு ரேஸ், ஏன் லட்சக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறான், நான் இப்ப தொட்டாலும் தொட முடியும், இல்லாட்டினா என்னால தொடவே முடியாது, அவங்களுக்கு போயிட்டா அடுத்த மூத்து தான் வரும், மக்களுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு தொழுகைக்கு முன்னாடியே ரேஸ்ல போய் அசுரத்துல தொடர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கடைசி ரக்அத்துல ரசூலுல்லா அத்தஹியத்துல உட்காரும் போது ரசூலுல்லா சலாம் கொடுப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு ரசூலுல்லா சலாம் சொன்னோடனே சஹாபாக்களுக்குள்ள ஒரு ரேஸ், சஹாபாக்களுக்குள்ள பயங்கரமான ரேஸ். எதுக்கு தெரியுமா, எதுக்கு, ஒரு பேச்சமரம், ஒரு பேச்சமரத்தை போய் சாப்பிடுறதுக்கு. அது மொத்த டைமிங் என்னன்னா ஒரு 40 ஆயத்தை ஓதலாம், ஹையஸ்டா ஒரு 50 ஆயத்தை ஓதலாம், அவ்வளவுதான் சஹாருக்கு டைம் இருக்கும். 50 ஆயத்தை ஓதலாம்னா ஒரு மகரிப, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓதலாமா மகரிப, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓதலாமா, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அந்த 10 நிமிஷம் கேப்ப ரசூலுல்லா சஹருக்கும் அந்த சஹர் முடிவை டைம் கொடுப்பாங்கன்னா அதுக்குள்ள சாப்பிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் ஓடி ரேஸுக்கு போற மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போய் இருக்கிற ஒரு பேச்சம்பளம், இருக்கிற அரை பேச்சம்பளம், இல்ல பேச்சம்பளம் கொட்டதா இருந்துச்சுன்னா அதை நக்கிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சஹாபாக்கள் நோம்பு வைப்பாங்களாம். இன்னைக்கு நமக்கு அந்த 10 நிமிஷம் நோம்பு வைக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம பிரியாணி வைக்கணும், அது சூடு, அது சூடாக நம்ம சாப்பிடுவோம், அதுவும் சூடாதான் சாப்பிடுவோம். அது ஆடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோன்னு ரசம் சோறு வேணும், ரச சோறு சாப்பிடுவோம், தயிர் சோறு வேணும், அந்த டீ அந்த பால் பாயாசம் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடும் வச்சுக்கோங்களேன். சஹாபாக்களுக்கு 10 நிமிஷம் தான் ரசோல டைம் கொடுப்பாங்க, கடகடகடமே சஹாபாக்கள் சாப்பிட்டு உருகுறு உருகு ஏறி விடுவாங்க. எங்க ஃபஜ்ருக்கு வந்தா ரசூலுல்லா தக்பீர் கட்டினா 3/4 மணி நேரம் ஃபஜ்ர் தொழுகை இருப்பாங்க. ஃபஜ்ர் ஃபஜ்ர் எவ்வளோ நேரமா, நம்ம சாதா டைம்ல கூட 3/4 மணி நேரம் தொழுகை இருக்கிறோமா, குறைஞ்சது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நிமிஷம் ஆச்சு ஃபஜ்ர் தொழுகை இருப்பாங்க ரமலான். அந்த டைமுக்கு ஏற்ப, அந்த டைம் அந்த ஃபஜ்ருடைய டைமுக்கு ஏற்ப எந்த அளவுக்கு டைம் இருக்கோ அந்த அளவுக்கு ரசூலுல்லா ஃபஜ்ர் நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன், ரமலான் தூங்கிறதுக்கா, ரமதான் சாப்பிடுறதுக்கா, ரமதான் அந்த இது நல்லா இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த கஞ்சி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்றதுக்கா, இல்ல ரமதான் அமல் செய்யறதுக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை திருப்பி 1/2 மணி நேரம் இருப்பாங்க. அங்க சஹாபாக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே பிலால் ரபி அல்லாஹ் அன்ஹு அல்லாஹு அக்பர் வாங்க சொல்லிடுவாங்க, வாங்க சொல்லும்போது பள்ளிக்கு போய் வந்தா திருப்பி ஒரு 1/3 மணி நேரம் ஃபஜ்ருடைய தொழுகை ரசூலுல்லா வைப்பாங்க. என்னை புரியவர்களே, இந்த மாதிரி தொழுது இந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு தப்புவா வருமா, இல்ல நம்ம கட்டுற மாதிரி பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி கட்டிட்டு நம்ம போய் பஜ்ரத்தோட தப்பா வருமா, ஏப்பதான் வரும். இந்த மாதிரி சாப்பிடுறதுண்டா ஏப்பதான் வரும். பக்கத்துல இருக்கிறவங்க கம்மியா சாப்பிட்டுனாலும் நம்ம சாப்பிட்டதை வச்சு இவர் ஏப்ப தொடரும்போது அவரு தப்பாவா தெரிஞ்சுட்டு பாப்பா, வேற ரெண்டு பேர் சொல்றத சாப்பிட்டு இவர் பிரியாணியோட சொல்ல கொடுத்து அவருடைய தப்பாவே கெடுத்துட்டாரு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாரா மட்டன் பிரியாணி சாப்பிட்டாரா இன்னும் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு இவரே யோசனை வச்சுக்குவாரு. இந்த அளவுக்கு தான் நம்முடைய ரமதான் இருக்கிறது. ஒருவேளை இமாம் நம்ம அப்துல்லா எடுத்துக்கோங்க, ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு 1/2 மணி நேரம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்ன நடக்கும் அந்த இடத்துல, அடுத்த நாள் அப்துல்லா அந்த இடத்துல இருப்பாரா? நான் கேட்கிறேன், நான் தொழில் வைக்கிறேங்க அப்துல்லா விடுங்க, நான் தொழில் வைக்கிறேன், ஃபஜ்ர் வருது, இது ரமலான் தராவி வரப்போகுது, தராவிலே நீங்க நிக்கிறீங்க, தராவிலே நிக்கிறீங்க, நிக்க மாட்டோம், ஒருவேளை தராவிலே நீங்க நிக்கிறீங்க, நைட்டும் குரான் வந்துருக்கிறீங்க, சகாபத்த மாதிரி நைட்டும் குரான் வந்துருக்கிறீங்க, சும்மா தாஜி தொழுகிறீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஃபஜ்ர் தொழுகை நான் 1/2 மணி நேரம் வச்சேன்னா நீங்க அடுத்து என்ன தொழுகை இருக்க விடுவீங்களா? நான் என்னைய வாசல்ல பார்த்தாலும் நீங்க அந்த சுற்றுச்சல பரிவசம் கூடி விடுவீங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் நாம் பார்க்கிறோம் சில பள்ளி வாசல்லாம் எப்படின்னா ஃபஜ்ருடைய தொழுகையில குழுகள் சூடாதான் ஓடும், ஃபஜ்ருடைய தொழுகையில இதாவது சுற்றுச்சலத்தில் அருள் அந்த சூடாதான் ஓடும் இல்லையா? அம்ம ஜூஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாதை எல்லாம் நீங்க ஓடணும். ஏன் ஏன் அப்பதான் எங்களுக்கு மயக்கம் வராது, ஏன்னா இவரு
இங்க வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க. இவர் ருக்குலே இருந்தா வாந்திதான் வரும், ருக்குலே இருந்தா வாந்திதான் வரும். இல்ல சாப்பிட்ட மயக்கத்துல அப்படியே மயக்கப்படும் உணர்வு. அதனால ரமதான் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா, இப்படிதான் நம்மளுடைய அமலை நம்ம குறைப்போமா, எப்படி நமக்கு தத்துவம் வரும்? அல்லாதே நோக்கு வைக்கிறது தத்துவாக்குறா, நம்ம நோக்கு வைக்கிறோம், எப்படி நோக்கு வைக்கிறோம்? நம்ம நோக்கு வைக்காம இருந்தாலும் அவ்வளவு சாப்பிட மாட்டோம், நோக்கு வச்சு அவ்வளவு சாப்பிடும் பொழுது எப்படி கண்ணியத்திற்குரியவர்களே தத்துவா வரும்? இன்னைக்கு பாருங்க, பள்ளிகளை செழிப்பாக்க வேண்டிய நாள், பள்ளிகளை ரமதானிலே செழிப்பாக்க வேண்டிய நாள், ட்ரிபிளிகேன்களை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறோம். ராயப்பேட்டையில போய் பாருங்க, தராவியினுடைய நேரத்துல அந்த பள்ளி வாசல பெரிய பள்ளியில நாலு சதுதான் அவ்வளவு பெரிய பள்ளி ட்ரிபிளிகேன்ல, நீங்க அந்த பெரிய வாசல் போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பள்ளி, நாலு சஃபு தான் நிற்கும். ஆனா வெளியில 400 பேர் ஷவர்மா சாப்பிட்டு இருப்பான், வெளியில 400 பேர் அங்க பானைப்பூரி கிரில்ல அது எதுவும் சாப்பிட்டு இருப்பான். பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானிலே மஸ்ஜிதுகளை செழிப்பாக்க வேண்டிய நாள், ரமதானிலே நமது தொழுகைகளை செழிப்பாக்க வேண்டிய நாள், கடைகளை செழிப்பாக்க கொண்டிருக்கிறோம், காஃபிர்களுடைய வியாபாரத்தை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறோம், மார்க்கெட்டுகளை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் இதையெல்லாம் செழிப்பாக்கி கொண்டிருந்தால் கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவை தருவான்? அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் முதலிலே அமல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபால்ட், நமக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன கிறுக்கு? உண்மையிலே கிறுக்கு தான். நான் என்ன சொல்றேன், உங்களை சொல்றேன், நம்ம யாருக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன கிறுக்கு? நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாரா என்னால இஃப்தார் வரைக்கும் தாங்க முடியும். என்னால வயிறு முட்டை இந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தனாலிக்குள்ள பஞ்சை வச்சு திணிக்கிற மாதிரி தின்னு 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 வாய் வரைக்கும் திணிச்சாதான் என்னால இஃப்தார் வரைக்கும் தாங்க முடியும் அப்படின்ற ஒரு கிறுக்கு நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் என்ன சாப்பிட்டாங்க? சஹருக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சொல்லப்படுது, வெறும் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு போய் 500 பேரை சவாரிஜிகள் மார்க்கெட் மார்க்கெட்ல புதுசா உள்ள வந்து சஹாபாக்கள் கிட்ட பாடம் படிச்சு திடீர்னு வந்து உஸ்தாத பார்த்து அல்கும் காஃபிரூன், நீங்க எல்லாமே காஃபிரா போயிட்டீங்க, நீங்க எல்லாமே நடந்துட்டு போறீங்க, நீங்க எப்படி நம்மள பேர் நம்மளை பார்த்து சில பேர் நீங்க மட்டும் போயிட்டு பாருங்க, நீங்க எல்லாம் காஃபிரு, உங்களுக்கு என்ன நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சஹாபாக்களுடைய காலத்துல சில பேர் வந்தாங்க. நீங்க மட்டும் அழிய தீர்த்து கட்டல, இல்ல நீங்க மட்டும் ஆயிஷாவை தீர்த்து கட்டல, இல்ல நீங்க மட்டும் மாறியை தீர்த்து கட்டல, கொலை பண்ணலன்னா நீங்க எல்லாருமே யாருதான் யாருதான் காஃபிர்தா, நீங்க எல்லாருமே நரகவாசிதா அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்கு பசங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த ஹவாலிஜிகள் கிட்ட அழிவதெல்லாம் மனு போட்டு போனாங்க. ஒரே ஒரு பேச்சு மரத்தை சாப்பிட்டு போன அந்த அழிவதெல்லாம் மனு 500 பேருடைய தலையை விட்டு சீவனாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், வயிறு முட்டை சாப்பிட்டா நல்லா தொழிலையில நிக்கலாம், நல்லா நோக்கி வச்சு தாங்கலாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா அல்லாவுடைய நினைவு போய் உலகத்தோட நினைவு தான் வரும். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நான் கூட ஒரு போன வாரம் ஒருத்தவங்கள்ட நான் சொன்னேன், எங்க உஸ்தாத் எப்படி எங்க உஸ்தாத் இருந்தோம் எப்படின்னா சஹருக்கு எங்கள்ட்ட காமிச்சிருக்காங்க, அவங்க சஹருக்கு எங்களை காமிச்சிருக்காங்க, ரசூலாவுடைய சஹர் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி எங்களை காமிச்சாங்க. ஒரு வாட்டி என்ன ரெண்டு பேரிச்சம்பழம், இந்த கண்ணாடி கிளாஸில் ஒயிட் கலர் கிளாஸ் ஒரு சின்ன சின்ன கிளாஸ் அவ்வளோதான் இருக்கும், ரெண்டு பேரிச்சம்பழம் 14 பேரிச்சம்பழம் ரெண்டு ஒரே கிளாஸ் தண்ணி இதில் தான் நோம்பு வச்சாங்க. இஃப்தார் தொடக்கும் பொழுது ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம், ஒரு கிளாஸ் ரோஸ் மில்க், ஒரு கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். இதை வச்சுட்டு தான் நோம்பு வைப்பாங்க, இதை வச்சுட்டு தான் நோம்பு தொடுப்பாங்க. அப்போ பசிச்சு தராது நினைக்க முடியலன்னா அப்போ ஏதாச்சும் ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மாதம் ஃபுல்லாகவே சாப்பிடாம இருப்பாங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், ஒரு மாதம் ஃபுல்லாக எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி இருந்தாங்களே சஹாபாக்கள் 3 சாப்பிடாம இருந்தாலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மண்டா ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய வீட்டில் அடுப்பு பத்தாமல் இருக்க முடியுமா? ஒரு பெண் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருந்தால் கடையில் வாங்கி சாப்பிட்டுப்போம், பேச்சுலர் கீச்சலர்னு சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்டுப்போம். இதே ஒரு பெண் வீட்டில் இருக்கா, சமைக்க தெரிஞ்ச ஒரு பெண் வீட்டில் இருக்கா, அவனால் எப்படி அடுப்பு பத்தாமல் இருக்க முடியும்? அவன் மட்டும் இருந்தாலும் பத்துவான் கண்டிப்பா, கணவன் இருந்தாலும் கண்டிப்பா அடுப்பு பத்தி தான் ஆவா. ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவள் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 வீட்டுல அடுப்பு பத்தவே இல்லையா. ஏன் சாப்பிடல? அடுப்பு பத்தினா என்ன அர்த்தம்? சாப்பிடவே இல்லை. இருக்கிற பேச்சு வச்சுட்டு தான் அரசு செலவாக அவர்களும் அந்த
நபியினுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள் நாட்களை ஓட்டினார்கள். இந்த சகாபாக்கள் ஒரு பேச்சு மனத்தை வச்சுக்கான நோக்கம் வச்சாங்க. நான் சொன்னேன் எங்க உஸ்தாத் இப்படி நோக்கம் வச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே பேச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பேச்சமலம் ரெண்டு பேச்சமலத்தை வச்சு நோன்பு வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட சொன்னவர் கேட்டாரு, இமாம் அது சாப்பிடறதுக்கு முன்னாடியா அது சாப்பிடறதுக்கு பின்னாடியா? புரியல இல்லையா உங்களுக்கு? உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் சொல்றாப்ல அல்சர் வந்து சொல்லிட்டு இருக்கு, இப்போ டாக்டர் சொல்றாப்ல இனிமேல் நீங்கள் ஒரு தோசை தான் சாப்பிடணும், இனிமேல் நீங்கள் சாப்பிட்டா மூணு இட்லி தான் சாப்பிடணும், ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு சொல்கிறாப்புல. அப்போ பேஷண்ட் கேட்குறாரு, டாக்டர் அவர்களே இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு தோசை சாப்பிடணுமா இல்லை சாப்பிட்டதுக்கு பின்னாடி ரெண்டு தோசை சாப்பிடணுமா? இந்த மாதிரி கண்ணியத்துக்கு கூடியவர்களே ஒருத்தவங்கள்ட்ட நான் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி தான் நோன்பு வச்சாலும் சொல்லும் பொழுது இப்போ அவன் சும்மா இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம இனிப்ப சாப்பிட்டு ரெண்டு பேச்சு மட்டும் சாப்பிடலாம், இல்லை சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி வேணா நம்ம ரெண்டு பேச்சு மட்டும் சாப்பிடலாம், நம்மளாலாம் இருக்க முடியாது, நான் அங்கே போனேம்மா நான் இங்கே போனேம்மா எப்படிமாப்பா இப்படி சாப்பிட்டா நோன்பு இருப்பேன் கண்ணியத்துக்கு கூடியவர்களே. அப்படி நோன்பு வைத்தால்தான் நிச்சயமாக இடத்திலே தக்குவா வரும், அப்படி நோன்பு வைத்தால்தான் நிச்சயமாக அந்த உணர்வு அந்த தக்குவாவை நம்ம ஒரு சைடுல பாதி நோன்பு நமக்கு எப்படி வீணாகுதுன்னா இந்த சஹரு பிரியாணி சட்டி அண்டா கஞ்சி இப்படின்னு பாதி நோன்பு போயிடுது. அடுத்த பாதி நோன்பு குறிப்பா கடைசி பத்து எதிர போகுது எங்க போகுது? சரவணாஸ் ஹவுஸ்ல போகுது. பள்ளியில இமாமும் ஓடினாலும் ரெண்டு நிர்வாகி இல்ல ரெண்டு வயசானவங்க சார்ல ரெண்டு தராது தொழில் கொடுப்பாங்க, நீங்க தொழில்ட்டே நீங்க நாங்க 27 வந்து சேர்ந்துருவோம், நாங்க கொஞ்சம் சரவணாஸ் ஹவுஸ் போயிட்டு வந்துடுவோம், நாங்க கொஞ்சம் போத்தீஸ்க்கு போயிட்டு வர்றோம், நாங்க இந்த கிருமி மண்ணடி போயிட்டு நாங்க நோக்கத்து ரசிகர் போனோம். கூறியவர்களே இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு சிலர் எப்படி தெரியுமா, இந்த லாக்டவுன்ல ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டு சிலர் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க பயணத்துல இருந்தீங்கன்னா நோக்க விட்டுக்கோங்க நல்லா சொல்றான் இப்படியா இல்லையா? வயம் குந்தும் ஆலா சஃபரி ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், நீங்க பயணத்துல இருந்தீங்கன்னா கணக்கு பண்ணிக்கோங்க இந்த இந்த நாள்ல பயணத்துல இருந்தா கணக்கு பண்ணி பயணம் எல்லாம் முடிச்சதுனால அந்த நோன்பு நீங்க திரும்பி வச்சுக்கோங்க நல்லா சொல்றோம். இப்ப நம்ம அது பயணத்துல இருந்தா நோன்பு ஜாயிஸ் தானே கூடும் பண்ண அப்படின்னு என்ன பண்றாப்புல அங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கிளம்பி வந்து நோன்பு விட்டு ட்ரெஸ் வாங்குறாப்புல கேட்டா சொல்றாரு பயணத்துல இருந்தா நோன்பு ஜாயிஸ் தானே அல்லாவே சொல்றாங்க. அல்லா எதுக்கு பயணத்துல இருந்த நோன்பு சொன்னா அல்லா எதுக்கு பயணத்துல இருந்த நோன்பு சொன்னா நீ வெளிநாட்டுல இருக்கிறீங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க உங்களால அந்த நோன்பு வைக்க முடியாது நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல பயணம் பண்ணிதான் ஆக முடியும், இல்ல நீங்க அந்த இருந்தா உங்களுடைய மனைவிக்கு யாரு சகாவுடைய சாப்பாடுக்கு இது நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதால கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு டெய்லி போயிடலாம், யாரு டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி கொடுப்பா யாரு டெய்லி போய் வாங்கி கொடுப்பா? அப்ப அந்த மாதிரியான நீ தேவைக்கு ஏற்ப அல்ல பயணம் பண்ணுங்கன்னா நம்பாது துணி இருக்க பயணம் பண்ணிட்டு காரணம் பயணம் பண்றதோட அல்லா நோக்கங்களை சொல்றானா இல்லையா அப்படின்னு நம்ம கிட்டே பேசுறாரு. கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹ் ரப்பனாலே நிச்சயமாக தக்குவாவே தர மாட்டார், அல்லாஹ் லானத்தை தான் தருவான். நோன்பை நாம் இப்படி நாம் செய்தார் நோன்பை நாம் இப்படி வீணாக்கினார் அதுவும் குறிப்பாக அந்த கடைசி பத்தை பாருங்க ரசூலுல்லாஹ் அந்த கடைசி பத்தை எப்படி யூஸ் பண்ணாம ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நொடியையும் பலகோடி ரூபாயை விட சிறந்த ஒரு விஷயமா யூஸ் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் சஹாபாக்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பத்தி கடைசி பத்து வந்துச்சுன்னா போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கீழ் ஆடைய டைட்டா கட்டிப்பாங்க ரசூலுல்லாஹ். ஒரு குச்சியை வச்சிருப்பாங்க அதை வச்சு அவங்களுடைய குடும்பத்தார்களை எல்லாம் எழுப்புவாங்க எந்திரிங்க எந்திரிங்க அல்லாஹ் இறங்கி வரா லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்கள் இரவு சிறந்த ஒரு இரவு எந்திரிச்சு நில்லுங்க எந்திரிச்சு தூங்குங்க எந்திரிச்சு அமல் செய்யுங்க எந்திரிச்சு குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்பாது நோன்பையே விடுறார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய தத்வா ஒருபோதும் வராது அல்லாஹனுடைய லானத்து தான் நமக்கு வரும். அப்போ ரமதான்ல நம்ம நன்மை கொள்ள இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு முஸ்லீமத்தை தூக்கி போடணும் நல்லா வயிறு முட்டையும் சாப்பிடுவோம் நாங்க நன்மை செய்வோம்னா செய்யவே முடியாது. வயிறு முட்டை சாப்பிட்டா ஏற்ப விடலாம், வயிறு முட்டை சாப்பிட்டா நல்லா தூங்கலாம், வயிறு முட்டை சாப்பிட்டா உலகத்தை பத்தியான ஆசை இன்னும் அதிகமாயிட்டே போகலாம் தவிர உங்களால் தத்துவாவை அடைய முடியாது உங்களால் தத்துவாவை அடைய முடியாது. அது மாதிரிதான் நீங்க ரமதானுக்காக தயாராகுங்க. ரமதான்
ரமதான்ல முழுகி அமல்ல முழுகிற மாதிரி ரமதான்ல முழுகிறேன். நான் கேட்கிறேன், எந்த ஒரு ஹதீஸ்ல நாச்சு, நானும் ஏதோ கொஞ்சம் மார்க்கத்தை படிச்சதுனால நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு குரான் ஆயத்திலையும் எந்த ஒரு ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது ஆலயம் போட்டு ஆலய திருநாள் சொல்லவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு குரான் ஆயத்திலையும் எந்த ஒரு ஹதீஸ்லையும் எந்த ஒரு ஃபிக்ஹ் சட்டத்திலையும் அது அபூ ஹனீஃபாவா இருக்கலாம், அது இமாம் மாலிக்காக இருக்கலாம், இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அஜ்மாஈன், இவர்கள் அனைவரும் ஃபிக்ஹ் சட்டத்தை எழுதியிருக்கிறாங்க. எந்த ஒரு இமாமும் சொல்லல ரமதான் பெருநாளுக்கு நீங்க புது ட்ரெஸ் எடுத்துதான் போகணும்னு சொல்லல. ஆனா நம்பாரு, ரமதான் தான் என்ன நினைச்சுக்கிட்டான், கஞ்சி குடிக்கிறது தான் ரமதான், நிறைய சாப்பிடுறது தான் ரமதான், புதுமையான சூழலை தேடி போவது தான் ரமதான், புத்த ஆலயங்களை வாங்கி அது 27 அது 10 நோம்புக்கு 1 அது 20 நோம்புக்கு 1 27 நோம்புக்கு 1 30 நோம்புக்கு 1 பெருநாளுக்கு 1 அடுத்த 6 நோம்புக்கு 1 6 நோம்பு பெருநாளுக்கு 1 இப்படி புது ட்ரெஸ் போடுறதே நம்பாரு ரமதான் நினைச்சுக்கிட்டுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி வந்திருக்கிறது தெரியுமா, ஹதீஸிலே புது ட்ரெஸ் வாங்கி போயிருந்தேன்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆலயங்களின் சிறந்த ஒரு ஆலையை போட்டு தொழுவாங்க. ஜும்மாவுடைய நாளா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிறந்த ஒரு ஆலையை போட்டு தொழுவாங்க. போத்திசு போய் சரணாசோசு போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன நரசுல்லா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆலையை போட்டுடுவாங்க. பெருநாளா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆலையை போட்டுடுவாங்க, வெள்ளை ஆலையை போட்டுடுவாங்க அப்படின்னு ரசூலா சொன்னா நம்பாத ரசூலாக்கு மாற்றமாக இல்ல, ரமதான்னா பெருநாள்னா புது ட்ரெஸ் போடாம என்ன பெருநாள். கண்ணியத்திற்குரியவர்களே, புது ட்ரெஸ் போடலாம் தப்பு இல்லை, அதுக்காக நோக்கம் விடுவீர்களா, அதுக்காக தியானங்களை விடுவீர்களா, அதுக்காக துணிகளை விடுவீர்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவை அடைவதற்காக கொடுத்தானா, அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைவதற்காக உங்களுக்கு கொடுத்தானா, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பூஜைகளுக்கும் நோன்பிற்கும் என்ன வித்தியாசம். தீபாவளிக்கு நீங்க போய் பாருங்க, அந்த மாதிரி மார்க்கெட் எல்லாம் கூப்பிட்டு, அதை விட ரமதான் வந்துட்டா போய் பாருங்க, அதை விட பெருநாள் வந்துட்டா போய் பாருங்க, அதை விட ஹஜ்ஜி பெருநாள் வந்துட்டா பாருங்க. நம்ம ஆளுங்க தான் அந்த கூட்டமா இருக்கிறோம், இத்தனைக்கு இந்தியாவில் அவங்க தான் நிறையா இருக்கிறாங்க, நம்ம தான் குறைவா இருக்கிறோம். ஆனா அவங்க மார்க்கெட்ல இருக்கிறத விட நாம் தான் கண்ணியத்திற்குரியவர்களே அதிகமாக மார்க்கெட் கரையில் இருக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்கள், ரமதானில் நீங்கள் தக்குவாக அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக கட்டாயமாக முதலிலே வைத்த பட்டினியா போட்டு பணம் பசிச்சு பணம் வலிக்கும் வயிறு எல்லாம் காணும் வச்சிருக்கிறேன், எனக்கு பசிக்குது ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நம்ம கட்டுற மாதிரி கட்டினா எப்ப பசிக்கும், இன்னைக்கெல்லாம் நம்ம ரமதான்ல சாப்பிடுவது இந்த மாதிரி சாப்பிட எப்ப பசிக்கும்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் நீங்க இந்த மக்மூர் பள்ளி இருக்கு தெரியுமா, மண்ணடியில மசீது மக்மூர், அப்புறம் இந்த அண்ணா நகர் ஜால் பள்ளி வசதி, இந்த மக்கா பள்ளி மூன்று மக்கா பள்ளி, இதுக்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகம் தோண்டி முடிச்சோடனே எல்லாரும் போனவருக்கு ஷகிலா மாதிரி கிடப்பாங்க. சகர்ல சாப்பிட்ட மயக்கம் 100 போகல, அப்படியே வயிறு ஒரு மாதிரியாகவே இருக்கு, அதனால தூங்கியாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பசியை உணர்றதுக்காக அல்லாஹ் ரமதானை கொடுத்தானா, சாப்பிட்டுட்டு வேற தூங்குறதுக்காக அல்லாஹ் கொடுத்தானா? அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் என்பது தக்வாவை அடைவதற்கு கொஞ்சம் விட்டு பழகுங்க. இதுல வேற சில பேர் என்னன்னா, இந்த பள்ளிவாசலுக்கு சதக்கா பண்ணுங்க, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுங்க ரமதான் அப்படின்னா அவரு சொல்லுவாப்புல, சும்மா இருங்க பாய், ரமதான் முன்னாடி கேட்டா நான் கொடுத்துருப்பேன், ரமதான் 30,000 செலவாயிருச்சு, சாதா டைம்ல எனக்கு 20,000 தான் செலவாகும். நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க காலைல சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க, மதியானம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க, சரி சகாதல சாப்பிட்றதுனால நைட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்றீங்களா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க இஃப்தார்ல நிறைய சாப்பிடனால நைட்டு சாப்பிடாம படுத்ததா என்னால சகர்ல சாப்பிட முடியும், சகர்ல சாப்பிடுறதுனால இவங்க நைட்டு சாப்பிடல. நீங்க வேற மாதிரி நினைச்ச கூடாது, ஒரு அமுதா கூட அதெல்லாம் இப்படி சாப்பிடாம இருக்க நினைச்ச கூடாது, சகர்ல சாப்பிடணுன்றதுக்காக இல்லன்னா பசிக்குமா இல்லையா, சகர்ல சாப்பிடாது பசிக்குமா இல்லையா, அதனால நைட்டை ஒரு வைத்த பட்டினியா போட்டாதா சகர்ல சாப்பிட முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், காலையில் சாப்பிட சொல்கிறீங்க, மதியானம் சாப்பிட சொல்கிறீங்க, அப்புறம் அங்கங்கே போய் டீ குடிப்பீங்க, அங்கங்கே அப்பப்போ போய் டீ குடிப்பீங்க, ஜூஸ் குடிப்பீங்க, வெயில் தாங்க முடியாமல் அது சாப்பிடுவீங்க, இது சாப்பிடுவீங்க, இதெல்லாம் சாப்பிடாம ரமதான் இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு மற்ற மாதத்தோடு இதில் செலவு கூடுது?
அப்போ அப்பட்டமா தெரியுது, தெளிவா தெரியுது. ரமதான சாப்பிடுறத, ரமதான் அல்லாமல் நாம் சாப்பிடுறத விட ரமதான தான் வச்சு மொத்தமா கட்டு கட்டுன்னு கட்டுறோம். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே சாப்பாட்டை குறைத்து நாம் பழக வேண்டும், சஹரை நாம் குறைக்க வேண்டும். அப்படி குறைத்தால்தான் அந்த பசியை நம்ம உணர முடியும். அந்த பசியை நம்ம உணர்ந்தால்தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறா, அல்லாஹ் பார்க்கிறா அப்படின்றதுக்காக நம்ம சாப்பாடை சாப்பிடாம இருக்கும். அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தண்ணி எடுத்து நம்ம குடிக்காம இருக்கும். அப்படி நம்ம ஒரு மாசம் பழகினோம்னா நிச்சயமாக நம்மிடத்திலே தத்துவா வந்துவிடும். இந்த தத்துவாவை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பையும் கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பாருங்கள், வஅனீபூ இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹு. முஃமின்களே, முஸ்லிம்களே, வஅனீபூ இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமூ லஹு. அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறி கொண்டே இருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் முன்னாடி வந்துகிட்டே இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் ரமலானிலே நாம் அல்லாஹை விட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறோமே. அல்லாஹின் பக்கம் தண்ணி குடிக்காம ஓரளவு பசியோடு இருந்து தக்குவாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வச்சுக்கோங்களேன். ரமதானில் என்ன அமலை பண்ணணும், இன்னைக்கு தலைப்பு என்னதான், நன்மைகளை கொள்ளையடிப்போம், நன்மைகளை கொள்ளையடிப்போம் என்பது தான் தலைப்பு. நம்ம நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கொள்ளையடிக்க முடியாது. இப்படிலாம் இடையில நம்ம ட்ரெஸ் எடுத்து சுற்றிக்கிட்டு தரவை விட்டுட்டு தோல் எடுத்துட்டு நோக்கம் விட்டுட்டு இருந்தால் நன்மை கொள்ளையடிக்க முடியாது, பாவத்தை தான் கொள்ளையடிக்க முடியும். இப்போ அதனால இந்த ரெண்டு தேவை ஃபஸ்ட் நம்ம ஒதுக்கிறோம். எது ரெண்டு தேவை விளங்கி வச்சிருக்கோமா இல்லையா? நல்ல சாப்பிட்டா என்னால உயிரோட கூட விளங்கி வச்சிருக்கோமா இல்லையா? அப்படின்னா இல்லப்பா, சஹாபாக்கள் சாப்பிடாமே போட்டு போனாங்கப்பா, நீங்க சாப்பிடாமே சஹர் வச்சு பழகப்பா அப்படின்றத கொண்டு வரணும். அடுத்து ரமதான தராவில நின்று பழகணும், அமல்ல நின்று பழகணும், குர்ஆனை ஓதி பழகணும். இப்படி மட்டும் இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த தக்குவா வரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த அமல் வரும். இந்த ரமதானிலே குறிப்பாக இமாம்கள் சொல்றாங்க, அஞ்சு விஷயத்துல அஞ்சு நன்மைகளை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அஞ்சு விதமான செயல்களை நீங்கள் அக்கறை எடுங்க என்பதை நான் சொல்லுகிறார்கள். முதலிலே என்ன, நோன்பு கட்டாயமாக எல்லாருமே நம்ம தான் கண்டிப்பா நோன்பு வச்சுருவோம். அப்ப நோன்பிலே ஒருவன் ஆர்வமாக வேண்டும், நோன்பினுடைய சிறப்புகளை ஒருவன் படிக்க வேண்டும் ரமதானுக்கு முன்பாக. இரண்டாவதாக ரமதான் எதில் ஆர்வமாகும், சாப்பிடுறது இல்லையா? இரவிலே நின்று துணிவுகளுக்கு ஆர்வமாக வேண்டும். இப்படி நோன்பு வைக்கிறதுக்கு பழகணுமோ, நோன்பு வச்சு அமல் செய்யணுமோ அந்த மாதிரி தான். இரவிலே காலையில ஃபுல்லா சாப்பிடாம பட்டினியா இருந்தா நைட்டு ஃபுல்லா நீண்டு கால் வலிக்க வலிக்க தொழில் பழகணும். கால் வலிக்காம தொழில் பழகிறது இல்லை, கால் வலிக்க வலிக்க இமாமை எல்லாம் எல்லாருமே திட்டணும். இமாம எல்லாருமே திட்டி இமாம பள்ளிவாசலே கூப்பிடணும். அந்த அளவுக்கு கியாமு நிலையில தொழில் பழகணும். இப்ப மூன்றாவதாக என்ன என்ன பழகணும், ரமதான்ல குரானை ஒரு பழகணும். ஏன் நபி சொல்லலாம் அழகி வசல்லமை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன, ரசுல்லா பொதுவாகவே குரான் ஓதுவாங்க, ஆனா ரமதான் வந்துருச்சுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசுல்லாவுக்கு குரான் ஓதி காப்பாங்க, ரசுல்லாவும் குரான் ஓதி காப்பாங்க.
நம்ம சஹாபாக்களை பார்க்குறோம், காலையில் ஃபுல்லாக பட்டினியாக இருக்கிறாங்கன்னா நைட் ஃபுல்லாக குர்ஆன் தொழுகையில் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, தொழுகை இல்லாமல் வெளியில் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பற்றி சொல்லப்படுகிறது, ரமதானிலே 60 குர்ஆன் எழுதுவாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பற்றி சொல்லப்படுகிறது, ரமதானிலே பள்ளி வாசலில் எத்தனை சவர்கள் இருக்கிறதோ, எத்தனை தூண்கள் இருக்கிறதோ, அத்தனை தூணுக்கு ஒரு குர்ஆன் முடிப்பான் வருது. அப்ப ரமதானை குர்ஆனையும் பிரிக்க முடியாது, குர்ஆனையும் ரமதானையும் பிரிக்க முடியாது. ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி அல்லதி உன்சில ஃபீஹி அல்குர்ஆன். அல்லாஹ் என்ன சொல்றான், நடக்கிறதுனால நோம்பு வைங்க, அப்படி நோம்பு வச்சீங்கன்னா ஒரு தக்வா வரும்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப ரமதானையும் குர்ஆனையும் அல்லாஹ் பிரிக்கவில்லை, ரசூல் பிரிக்கவில்லை, நமது முன்னோர்கள் பிரிக்கவில்லை. நாம் மாத்திரம் ஏன் இன்னும் குர்ஆனை ஓத தெரியாமல் குர்ஆனை விட்டு நாம் தூரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரமதான் வந்து விட்டால் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரமதான் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஜகாத்தை சரி அப்படியே ரமதானை கொடுத்தாங்க, ஜகாத்தை எப்படி கொடுக்கணுமா இல்ல ஜகாத்தை தூக்கி போடணுமா? அல்லாஹ் என்ன சொல்ற, அக்கீமு ஸலாத், அக்கீமு ஸலாத் வாத்து ஜகா, தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை போய் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாம என்ன பண்றோம், என்ன பண்றோம், இவர் வீட்டு கேட்டை பூட்டி வச்சுக்கிட்டு எல்லா மிஸ்கீன்களையும் கீழே நிக்க வைப்பாரா, இவர் அங்க இருந்து தூக்கி போடுவாரா, இவங்க எடுத்துட்டு போவாராம், அவங்க வந்து இவர்கிட்ட வாங்கிட்டு போடுமா, இவர் போய் கொடுக்க மாட்டாரா? ஆனா ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும், நீங்க போய் கொடுங்க, ஓ காசு உன்னுடைய அழுக்கு, உன்னுடைய அழுக்கு நீ தான் கழுவணும், ஓ அழுக்க மிஸ்கீன் வந்து கழுவாரா, ஓ அழுக்க ஏழைகள் வந்து வந்து வாங்குவாங்களா, ஓ அழுக்கு நீ தான் கழுவணும், அப்ப ஓ அழுக்க நீ போய் கொடு, ஓ ஜக்காத்தை நீ போய் கொடு, உனக்கு தானே கடமை கொடுக்கிறது, வாங்குறது அவருக்கு கடமை, வாங்குறதுக்கு அவர் கடமையா, கொடுக்கறதுக்கு அவர் கடமையா, ஜக்காத்து நீ போய் கொடு, எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்துற, ஜக்காத்து கொடுக்கும்போதே ஒரு பாவம். கணியத்திற்குரியவர்களே, ஜக்காத் என்பது ரமதானை கொடுப்பது அல்ல, ஜக்காத் எப்போ அந்த நிசாப் என்கின்ற அந்த ஹவுல் அந்த அளவு வந்துருச்சுன்னா அப்பொழுது கணக்கு வச்சு கரெக்டா ஒரு வருஷம், உதாரணத்திற்கு முஹர்ரம்ல உங்களுக்கு ஜக்காத் கடமையாகுதுன்னா அப்போ ஜக்காத் கொடுங்க, அடுத்த வருஷம் முஹர்ரம்ல திருப்பி உங்களுக்கு கடமையாகும். நீங்க ரமதானத்தை ஜக்காத் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்பவும் தவறாங்க. அப்போ நாலாவதா எது ஆர்வமாகும், தர்மத்திலாம் ஆர்வம் ஆர்வமாகும். ரசூலுல்லாஹ் பத்தி வருது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா, ரமதானுடைய மாசத்தில் மிர்ரீஹ் வீசக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்களா? அப்ப நாலாவதா அதிகமாக நாம் நன்மைகளை கொள்ள எடுக்க வேண்டியது தர்மத்திலே. கடைசியாக ஐந்தாவதாக பாவ மன்னிப்பு, துஆ, இஸ்திஃபா எல்லாமே ஒன்று கூட. இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும், இப்ப அந்த அஞ்சு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம், இந்த அஞ்சு விஷயத்தை யார் சொன்னா, நீங்க தான் சொன்னீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த நன்மையை, அந்த நன்மை உங்களுக்கு தெரியும், பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும்னு தெரியும், அப்புறமா எப்படி சதகாசுன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி தொழுகணும்னு உங்களுக்கு தெரியும், எப்படி நோன்பு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், எப்படி திராவிடணும்னு உங்களுக்கு தெரியும், தெரியுமா இல்லையா? அப்ப இருக்கும் நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்னா, காரணம் அந்த சாப்பாட்டு புத்தி, சாப்பிட்டாலா என்னால இருக்க முடியும் இல்லையா, நான் செட்டு பண்ணுவேன். சில பேர் தான் நம்ம வீட்டுல பாக்கலாம், சில அம்மா பையன் நோன்பைக்க சொல்லும் பொழுது சாப்பிடறா சொல்லணும், நோன்பைக்கு போறா சாப்பிடறா சொல்லணும், பசுக்குண்டா சாப்பிடறா சொல்லணும், நீ துணுண்டா சொல்லி சொல்லி அவனே அம்மா பசிக்கிறதுக்காக நோன்பு வைக்கிறோம், அந்த பையனை நினைச்சுட்டு இருப்பான், மா பசிக்கிறதுக்காக நோன்பு வைக்கிறோம், நீ என்னமா சாப்பிடறா சொல்லணும், அப்பதான் பசிக்காது, நோன்பைக்கு போறா மாத்தி சொல்றீங்க அப்படின்ட்டு பிள்ளைங்க கேட்கிற அளவுக்கு சாப்பாடு தான் ரமதான், சாப்பாடு தான் நோன்பு, சாப்பாடு தான் ரோமன்னு மாக்கி வச்சிருக்கோம். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அமல்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், எப்படி அந்த நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த கொள்ளையடிக்கும் பொழுது சில முசீபத்து நமக்குள்ள வருது, சில சோதனைகளும் சில குறைபாடுகளும் சில மிஸ்டேக்குகளும் நம்ம கிட்ட வருது. அதனாலதான் அந்த நன்மைகளை கொள்ளையடிக்க முடியாமலே நாம் ரமதானை இழந்து விடுகிறோம், ரமதானை மிஸ் பண்ணிடுகிறோம். கடைசியாக தக்வாவிற்கு அர்த்தமே தெரியாதவர்களாக 40 ஆண்டுகள் நோன்பு கொண்டிருக்கிறோம். அதனால் கண்ணியத்தின் உரியவர்களே, சாப்பாட்டை குறைத்து பழகுங்கள், இந்த ரமதானிலே குறைவாக சாப்பிடுங்கள், உடலுக்கு சுகத்தை கொடுக்காதீர்கள், உங்கள் உயிருக்கு சுகத்தை கொடுங்கள், உடலுக்கு சுகத்தை கொடுக்காதீர்கள், உங்கள் நாவிற்கு சுவையை கொடுக்காதீர்கள், உங்கள் மனதிற்கும் உங்கள் ஐபாதத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் துஆவிற்கும் உங்கள் குர்ஆனிற்கும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் நோன்பிற்கும் சுவையை கொடுத்து பழகுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தக்வாவை நமக்கு தருவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் சென்றாலும் நம் இடத்திலே ரமதானில் இருந்து இப்போது மரணத்தை விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறு தோசையை அமர வைப்பானாக.
ரமதானுடைய மாதத்தில் எப்படி அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை பயன்படுத்தினார்களோ அது போன்று ரமதானை பயன்படுத்தி தக்வாவை அடைந்த உள்ளவர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ஆக்கிய முடிவானாக. அப்போது கவுலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் லீ வலகும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.